ராமலிங்க சுவாமிகளிடம் எப்படி வேண்டுகோள் கேட்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் மீது குறை சொல்லி குற்றம் இல்லை இப்போ இளமை இருக்கும் போதே காலத்தை இளமை இருக்கும் போதே புண்ணிய செய்து கொண்டால் மக மாணவி மனைவி ஆதரிப்பால் மக ஆதரிப்பால் பேத்தி ஆதரிப்பால் மக ஆதரிப்பான் எல்லாம் ஆதரிப்பான் இல்லை என்றால் நிச்சயமாக ஆதரிக்க மாட்டார்கள் இளமை இருக்கும் போதே செய்து கொள்ள வேண்டும் இதுக்கு என்ன வேணும்னா ராமலிங்க சாமிகளே நான் பசியா ஏழை எளிய மக்களுக்கு பசியாட்டக்கூடிய வாய்ப்பு தர வேணும் ஐயா அதுக்குரிய செல்வத்தை நீ தான் தரணும் ஏழை எளிய மக்களுக்கு பசியாட்டக்கூடிய வாய்ப்பையும் அதுக்குரிய செல்வத்தையும் தர வேண்டும் நீ தான் அருள் செய்யணும்னு கேட்கணும் புண்ணிய செய்வதற்கும் அருள் தர அவர் ஆசி பெற வேண்டும் இல்லாண்டி நம்ம செய்ய முடியுமா அன்னதானம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் அதுக்குரிய பொருள் தர வேண்டும் சுற்றுப்புற சூழ்நிலை அமைய வேண்டும் நீ தான் அருள் செய்யணும்னு கேட்கணும் இப்படி கேட்டு வந்தால் ஒரு பக்கம் பக்தி ஒரு பக்கம் புண்ணியம் ஆக ரெண்டையும் செய்வதற்கு தக்க சான்றோர்களுடைய நட்பு இருக்க வேண்டும் நல்ல இடம் அமைய வேண்டும் நல்ல சூழ்நிலை அமைய வேண்டும் ஆகவே நம்ம தொண்டர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது நம்ம தொண்டர்களுக்கு தியானம் செய்ய வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம தொண்டர்கள் தியானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை திருவிழுக்கு பூஜை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை வேண்டிய என்ன ஏன்னா நம்ம மேற்குள்ள அரைப்பணிக்கு தொண்டு செய்தாலே தலைவன் பார்க்குறான் நல்ல பிள்ளைகள் அவர் பார்க்க நான் தெரியும் எனக்கு அன்னதான வண்டியில் ஏறுவாங்க ரோடு ஒவ்வொன்றும் அப்படி நோட்டு ரொம்ப கடுமையான ரோடு இப்படி வண்டி சாஞ்சி சாஞ்சி ஆஞ்சாடி போயிட்டுருக்கோம் அதில் போய் அன்னதான் அங்கே இருக்க ஏழையில் மக்கிட்ட அன்பு காட்டி சாப்பாட்டு போட்டு வருவாங்க என்னை விட அவன் தான் அவர்கள் தான் தவத்தில் மிக்க தவசிய தவத்தை செய்திருக்கிறாங்க குடியில் மேற்கொள்ள அரைப்பணிக்கு தொண்டு செய்வதே தவமாகும் ஏன்னா இங்கே குடியில் மேற்கொள்கின்ற காசிகளுக்கு போகிறாவும் மீன் முயற்சி இல்லை பொருள் நிறையா இருந்தால் நிறைய செயலாட்டி நிறுத்தி வச்சுருப்போம் ஆக குடியில் மேற்கொள்கின்ற காரிய குடியில் மேற்கொள்கின்ற அரைப்பணிகளுக்கு யார் தொண்டு செய்கிறார்களோ அவன் தவம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே அவர் ஞானி ஆவார் சத்தியமாக ஞானி ஆவார் தடையே இல்லை அவருக்கு அவர் என்ன பாவம் செய்தாலும் சரி அகத்திய சன்மாரசங்கம் மேற்கொள்ள அரைப்பணிக்கு யார் தொண்டு செய்கிறார்களோ அவர் செய்த பாவங்களெல்லாம் பொடிபொட்டு போகும் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பாவங்களை உடைத்திரைய ஆசான் அகத்தியஸ்வர் துணை இருப்பார் அவர் மேற்கொள்கின்ற எல்லா காரியம் துணை இருப்பார் சித்தி முத்தியும் தருவார் ஆகவே இந்த சங்கத்தை சேர்ந்து இந்த சங்கம் இப்போதுமே இந்த சங்கம் உயர்ந்த சங்கம் தான் எப்படி என்ன பொறுப்பற்று இல்லாத சங்கம் இந்த சங்கம் உயர்ந்த சங்கம் எப்படி தான் பேராசி இல்லாத சங்கம் இந்த சங்கம் உயர்ந்த சங்கம் எதுன்னு கேட்டான் ஜாதி வெறி இல்லாத சங்கம் இந்த சங்கம் உயர்ந்த சங்கம் எப்படி என்ன தொண்டை மதிக்கக்கூடிய சங்கம் இந்த சங்கம் உயர்ந்த சங்கம் எதுன்னு கேட்டான் விகாரம் இல்லாத சங்கம் இந்த சங்கம் உயர்ந்த சங்கம் இதுன்றான் தொண்டை எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற சங்கம்னா எல்லோரும் அரவணைத்துக்கூடிய அரவணைத்து எல்லோரையும் அன்பு காட்டி எல்லோரும் சாப்பிட்டாங்களா எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்களா சரி எல்லாம் யாருக்கு தடை இல்லையே யாருக்கு உணவுக்கு தடையும் இல்லையே எல்லாம் சாப்பிட்டாங்களா இந்த ஒரே இடம் இந்த ஒரு இந்த இடத்தான் கேட்பான் வேறு எங்கேயும் அந்த மாதிரி கேட்குற மாதிரி இருக்காது எதே இருக்கலாம் எனக்கு தெரியாது ஆக தொண்டர்லாம் சாப்பிட்டாங்களா அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிதா தடையெல்லாம் கிடைச்சிதா என்று எங்கே கேட்கிறார்களோ அங்கே தலைவன் இருப்பான் யாரோ சாப்பிட்றான் யாரோ போகிறான் அவசியம் இல்லை நம்ம ஆளுங்க சாப்பிட்டு போகிறது எதை சாப்பிட்றாங்க அப்படி இருந்தால் சங்கமாக இருக்க முடியாது இந்த சங்கத்தை அப்படி இந்த சங்கம் வந்து தெய்வீகமான சங்கம் இங்கே இருக்க ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க